மாணவர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இந்த வண்ண மலர்களைப் போல இந்த நாள் உங்களுக்கு நல்ல வண்ணமயமாக உள்ள நாளாக அமையட்டும். நம்ம பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. படத்தில் பாருங்கள், வைரம் வைரக்கல் இருக்குது இல்லையா, பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு வைர வியாபாரி, சரிங்களா. வைரத்தை வந்து விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. இவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி இருந்திருக்கு. அந்த எலி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த வைரத்திலேயே நல்ல மிக உயர்ந்த வைரம் இது, இந்த ஒரு கல்லை என்ன பண்ணிடுச்சு, இந்த எலி வந்து முழுங்கிருச்சு. உடனே வந்து இந்த வைர வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலி பிடிப்பாங்க இல்லையா, அந்த எலி பிடிக்கிறவரை வந்து போய் சந்திக்கிறார். சந்தித்து எப்படியாவது நீங்கள் அந்த எலியை வந்து நீங்கள் ஷூட் பண்ணிடணும், ஷூட் பண்ணி அது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வைரக்கல்லை வந்து நீங்கள் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எலி பிடிக்கக்கூடிய அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வராரு. சரி, இந்த எலியை எப்படியாவது ஷூட் பண்ணி அது வயிற்றில் இருக்கக்கூடிய வைரத்தை நம்ம எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலி எப்படியோ அவர்கிட்ட போக்கு காட்டுது, மாட்டில் இப்படி இப்படி ஓடி ஆடி பார்த்துட்டு என்ன பண்ணுது, ஓடி வந்துட்டுருக்கு. ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்கே அதோட இனத்தை சேர்ந்த எலியெல்லாம் நிறைய வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா, இது இந்த எலி அந்த அதோட இனத்தோடு சேரலை, சேராமல் என்ன பண்ணிடுச்சு, தனியாக போய் பின்னாடி நின்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவர் வந்து பார்த்துடுறாரு, இது வந்து நான் தெரிஞ்சிருச்சு, தனியாக பின்னாடி ஒளியவும் தெரிஞ்சிருச்சு, இது இது உள்ளுக்கு போய் நுழையில தனியாக போய் பின்னாடி தனியாக நின்றுச்சு. உடனே இவர் எலி பிடிக்கிறவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஈஸியாக சுடுறதுக்கு வசதியாக போயிடுச்சு தனியாக இருந்ததுனால. உடனே இவர் ஷூட் பண்ணிடுறாரு, அந்த எலியும் செத்துருது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த வைர வியாபாரி வந்து அந்த எலியை வைத்து கிழிச்சு அதில் இருக்கிற வைரக்கல்லை எடுத்துடுறாரு. அப்போ அந்த வைர வியாபாரி வந்து அந்த எலி பிடிக்கிறவர்கிட்ட கேட்பார், அதாவது உங்களுக்கு வந்து நல்ல வசதியாக அந்த எலி வந்து அதோட சேரல, தனியாக போய் நின்றுச்சு, அதனால் உங்களுக்கு சுடுறத்துக்கு எளிமையாக போயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாங்கய்யா, அப்போ எலி தனியாக இருந்ததுனால தான் என்னால் சுட முடிஞ்சிச்சு, அது ஏன் அப்படி போய் தனியாக நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த வைர வியாபாரி கேட்குறாரு. அப்போ அந்த எலி பிடிக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, நம்ம வந்து செல்வம் வந்து திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து அதிகரிக்குது, நல்ல செல்வந்தராக ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, நம்ம எண்ணத்தில் இருக்கிறவங்களை விட நம்ம உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதுக்கு. அதனால தான் அவங்க எண்ணத்தோடு சேராமல் தனியாக போய் என்ன பண்ணிடுச்சு, நம்ம தான் எல்லாத்தோட உயர்ந்தவங்க, செல்வம் நிறைந்தவங்க அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தோட போய் அங்கே நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்ததுக்கப்புறம் தன்னோட உறவுகளை சேராமல் தனியாக போய் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதுனால தான் அது வந்து என்ன ஆயிடுச்சு, உயிருக்கே அதுக்கு ஆபத்து ஏற்பட்டு உயிரை விடக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துச்சு. அதனால் என்றைக்குமே வந்து செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உயர்ந்தவங்கன்னு தனியாக நம்ம போய் தன்னுடைய மதிப்பை காட்டக்கூடாது, தன்னுடைய உறவினர்கள் கூட தான் இருக்கணும். ஏன்னா உறவு என்பது வந்து இறுதி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒன்று, ஆனால் செல்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும், நிலச்சி நிற்காது, அதை வந்து அது உணரலை, அதனால தான் அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்றைக்குமே வந்து செல்வம் வந்தாலும் நாம் உறவு முறைகள் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. செல்வம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் உறவு முறைகள் அப்படிங்கிறது தான் நம்ம கூட என்றைக்குமே வந்து நமக்கு நிலச்சி நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, என்றைக்குமே வந்து செல்வம் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, நம்மளுடைய உறவு முறைகள், நம்மளுடைய அதாவது சொந்தக்காரங்க தான் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே முக்கியம். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க நமக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. அதனால் காசு நிறைய வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உறவுகளை நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அத்தா மாமா எல்லாத்தோடையுமே வந்து நீங்கள் நல்லா பழகணும், நமக்கு நிறைய வசதியாக இருக்கும். அவங்க ஒருவேளை வசதி வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்ம தனியாக வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டாக நடந்துக்கக்கூடாது. செல்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் உறவுகள் என்றைக்கும் நிலச்சி நிற்கும். அந்த உறவு முறைகளை நீங்கள் மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய பொருள் உங்களுக்கு, சரிங்களா. அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்து உறவு முறைகளை மதிக்கணும், சரிங்களா. அடுத்து இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்கலாம். அதாவது திருக்குறள் வந்து என்ன அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதாவது கம்மியாக சில பணம் காசு இருந்தாலும் பரவாயில்ல, நோய் இல்லாமல் இருக்கணும், அதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி, அதாவது ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னாலோ அப்படின்னா அதை வந்து
எப்படி வந்து அது வந்திருக்கு, எந்த அதுக்கோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அது தணிக்கும், அது போக்கு, அது எப்படி எந்த வகையில் நம்ம நீக்கலாம், அந்த நோயை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத வாய்நாடி வாய்ப்ப செயல் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை ஆராய்ந்து சிந்தித்து அதனுடைய போக்க வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றி அவங்களுக்கு தேவையான மருந்துக்களை நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய பொருள், சரிங்களா. அதனால் அதுதான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல். ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோய் என்ன, அதனுடைய மூல காரணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம வந்து அந்த நோயை நீக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ந்து அதற்கேற்ப நம்ம மருந்துக்களை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் அப்பயே நமக்கு இந்த திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்கார், சரிங்களா. அதனால் இது வந்து மருத்துவர் மருந்து அப்படிங்கிறது எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொருளை தான் நமக்கு இதில் சொல்லுது. சரி, அடுத்து இப்போ நாம் பாடத்துக்கு வரலாம். இப்போ நினைவூட்டல் பகுதி. இப்போ நம்ம போன வாரம் வகுப்பில் என்ன படித்தோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயல் ரெண்டில் இந்திய வனமகன் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மரங்கள் நட முயற்சி செய்கிறார் இல்லையா. ஊர் மக்கள் யாரும் ஒத்துக்க வரலை, சேர்ந்து வரலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தனியாக மரம் நடணும் அப்படின்றத ஏற்பட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு சேர்ந்துக்கிறாரு. அவங்களும் இவருக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. ஒரு 3 காலம் இவர் கூட இருந்து அந்த காட்டில் வந்து மரங்கள் எல்லாம் நட்டு கூட இருக்காங்க. 3 கழித்து அந்த திட்டம் நிறைவேறணுன்னு இவங்களை விட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் அதை தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக பார்த்துட்டு வர்றாரு. ஆனால் மூங்கில் மட்டும்தான் வளர்ந்துச்சு, ஆனால் மற்ற மரங்கள் எதுவுமே வளரலை. உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அசாமில் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதநாத் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து இவருக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இவருக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே அவரை தெரியும். அதனால் அவர்கிட்ட போய் நம்ம என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்க்கறதுக்காக போறாரு. அப்போ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மணல் குன்றுகள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மூங்கில் மரம் மட்டுமே வரும், வேற மரங்கள் வளராது. அப்போ அந்த மண்ணினுடைய தன்மையை வந்து நம்ம மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவப்பு கட்டரும்பு மண்புழுக்கள் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம அதில் விடணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் சொல்றார். உடனே ஜாதவ் பயங்க என்ன பண்றாரு, இதை முழு முயற்சியா இறங்கி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து விடணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உறவு முறைகளோட உறவினர்களோட என்ன பண்றாரு, கொண்டு வந்து அதை விடுறாரு. விட்டு என்ன பண்றாருன்னா, அது அந்த கட்டெரும்பும் அந்த மண்புழுக்களை விட விட அது ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணினுடைய தன்மையும் மாற ஆரம்பிக்குது. ஆங்காங்கே புல்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. அப்போ இனி நம்ம மரக்கன்றுகளை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, விதைகளை சேகரிக்கிறார். தான் சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எல்லாமே சேர்த்து வச்சு கடைசியாக மழை காலம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, அப்போ போட்டு அந்த விதைகள் வளர்றது. மழை காலம்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், விதைகள் வளர ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள் போடணும் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா, கால்நடையை வளர்க்குறாரு. அப்போ கால்நடையை வளர்க்கும்போது அந்த கால்நடைகள் இடக்கூடிய அந்த கழிவுப் பொருள்கள் சாணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கூட வீணடிக்காமல் எருவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் அந்த மரங்களை எல்லாமே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணியெல்லாம் எப்படி விட்டோம் அப்படின்ற அந்த விஷயங்கள், நீர்ப்பாய்ச்சுதல் எப்படின்ற விஷயம் அப்படின்றதையும் சொல்லி முடித்தார் இல்லைங்களா. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, சரி உங்கள் வீட்டிற்கு வந்து யானை வந்த கதையை கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யானை வந்து சொல்ல அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ வந்து அந்த அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இப்படி நாங்கள் வளர்த்த இந்த செடிகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நல்லா மரமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் அப்படியே விதைகள்லாம் போட்டோம் இல்லையா, அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா மரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர ஆரம்பித்த உடனே அதில் வந்து என்னென்னலாம் தங்கும், பறவைகள்லாம் முதல்ல என்னாச்சுன்னா பறவைகள்லாம் வந்து தங்குச்சான். அந்த செடிகள் விதைகள் போட்டு செடிகளை ஆகும் பொழுது அங்கே வந்து பறவைகள்லாம் தங்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பறவைகளினுடைய எச்சங்கள் எல்லாம் பரவியதுனால பல மரங்களும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ பல பறவைகள் வந்து தங்குதுன்னு வச்சுக்கோமே, அது என்ன பண்ணும், நிறைய காய் கனிகள் இதெல்லாம் சாப்பிடும். சாப்பிடும்போது எச்சங்கள், அது கழிவுப் பொருட்கள் அங்கங்கே விழும் இல்லையா. அப்போ அதில் இருக்கக்கூடிய விதைகள், அது சாப்பிட்டது ஜீர்ணாகாமல் அந்த விதையெல்லாம் வெளியில் வந்து அது கழிவுப் பொருட்களோடு வந்துடும். அப்போ அந்த விதைகள் அங்கங்கே செதறி கிடக்கும் இல்லையா. அப்போ மழை பெஞ்சோன்னே அப்படியே
வளர மலர்ச்சியை வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி பறவைகளினோட எச்சம் பரவியதுனால பல மரங்கள் வந்து இந்த காட்டில் வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ பறவைகள் மூலியமாக இன்னும் மரங்கள் என்ன பண்ணிடுச்சான், அந்த காட்டில் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து விதைகள் போடுறாரு, மரங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பறவைகள் வந்து முதன் முதல்ல தங்குது. பறவைகளினுடைய எச்சங்கள் மூலியமாக பல மரங்கள் வந்து வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தோன்னா முயல் வருது. அடுத்து பறவைகளுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே என்ன வருது, முயல். முதல்ல வந்து முயல் வர ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து மான், சரிங்களா. அடுத்தது காட்டு மாடுகள். இது மாதிரிலாம் விலங்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, சரிங்களா. பறவைகள் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் முயல் வருது, அடுத்தது மான், அடுத்தது காட்டு மாடுகள். இப்படியெல்லாம் வந்து எல்லா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிச்சான், அந்த காட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சான். அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த மணல் குன்று தீவில் விதைகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணினுடைய தன்மையை மாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் புல்கள் எல்லாமே முளைச்சி விதைகள் போட்டு அது செடியாக வளர்ந்து மரமாகி அண்ணன் வருது, முதல்ல பறவைகள் வருது, அதுக்கப்புறம் முயல், மான், காட்டு மாடுகள், இது எல்லாமே வந்து வர தொடங்கிடுச்சு. அதை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ மற்ற உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டை நோக்கி என்ன பண்ணிடுச்சான், வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவருக்கு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யானை கூட்டமும் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா முயல் வந்துச்சு, மான் வந்துச்சு, காட்டு மாடுகள் வந்துருச்சு, பறவைகள் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், யானை கூட்டமும் வந்தது. அப்போ அவர் வந்து கேள்விப்பட்டிருக்காரன் சின்ன வயசில், அதாவது யானைகள் தங்கியிருக்கக்கூடிய காடு தான் நல்ல வளமான காடு அப்படின்னு நான் பெரியவங்க சொல்கிறது எல்லாமே நான் கேட்டிருக்கேன். அப்போ அந்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இல்லையா. அப்போ யானைகள் வந்து அங்கே இருந்தால் தான் அந்த காடுவே என்னன்னு சொல்லுவாங்களாம், வளமான காடு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்கிறத நான் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன். அப்போ அந்த யானை கூட்டம் வரும்பொழுது அந்த நாள் எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சிகரமாக ஒரு நாளாக எனக்கு இருந்துச்சு அதை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறார், சரிங்களா. யானை கூட்டமும் வந்தால் தான், அப்போ அதனால தான் வந்து அந்த யானை கூட்டங்கள் வந்து அவர் முதன் முதல்ல அந்த வீட்டை வந்து அடித்து நொறுக்குச்சு இல்லையா. அப்போ அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஏன்னா அந்த காடை ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரண மணல் குன்றுகளாக இருந்த காட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சி மரமாக வளர்த்து ஒவ்வொரு பறவைகள் விலங்குகள் இது மாதிரிலாம் வர ஆரம்பித்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு. அந்த வீடு வந்து நொறுக்கினது வந்து அது அவருக்கு பெரிய விஷயமாகவே தெரில. ஏன்னா இனி காடு வந்து என்ன ஆகிடும், அடுத்தடுத்து இப்போ யானை வந்துருச்சுன்னு வச்சு கூட சிங்கம், புலி, கரடி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து இன்னும் நல்ல ஒரு காட்டு வளம் கொண்ட ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் யானை, இப்போ யானை வந்துச்சா யானைக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா பாம்புகள், கழுகுகள், காண்டாமிருகங்கள் இது மாதிரி காட்டு விலங்குகளும் வர தொடங்குச்சான். அதுக்கப்புறம் என்னென்ன வருது, பாம்புகள் வருது, கழுகுகள் வருது, காண்டாமிருகங்கள் வருது, அப்புறம் காட்டு இது மாதிரி போன்ற காட்டு விலங்குகளும் ஒன்றொன்றா வர தொடங்குச்சு இல்லையா. அப்போ அமைதியாக இருந்த காடு இப்போ வந்து வெள்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த பாம்புகள் கரை ஒதுங்கும் பொழுது என்ன பண்ணிடுச்சு, செத்து செத்து போயிடுச்சு இல்லையா. உயிருக்கு போராடியும் நிறைய வந்து செத்துச்சு. ஆனால் இப்போ மரங்கள் இருக்கிறதுனால எல்லாமே உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை அந்த பிரம்மபுத்திர ஆற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு வந்து இவர் உண்டு பண்ணியிருக்காரு இல்லையா. அப்போ மரங்கள் நிறைய இருக்கிறதுனால வளர ஆரம்பித்ததுனால எல்லா உயிரினங்களும் வாழ ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது, சரிங்களா. அப்புறம் அதில் காட்டில் போய் பார்த்தோன்னா பாம்பு அங்கங்கே போயிட்டுருக்குது, கழுகுகள் பறந்து வந்துட்டுருக்கு, காண்டாமிருகங்கள் இப்படி காட்டுக்குள்ளே வந்து எல்லா உயிரினங்களும் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லா உயிரினங்களும் வாழுது. ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாமே பறவைகள் விலங்குகள் இதெல்லாமே சார்ந்து தான் வாழ்கிறோம் இல்லைங்களா. ஆனால் சார்ந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒரு உணவு சங்கிலி மாதிரி தான் நாம் இல்லையா. அப்படியே சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு ஏதாவது உணவு சங்கிலி அப்படிங்கிறது நாம் வந்து விலங்குகள் இதெல்லாம் நம்ம வந்து ஆடு மாடு கோழிலாம் அடித்து சாப்பிட்றோம். அதுவே விலங்குகள் என்ன பண்ணுவோம், பறவைகள் இது மாதிரி இருக்கக்கூடியது அது அடித்து சாப்பிடும். அதே மாதிரி மாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணும், புல் சாப்பிடும். இது மாதிரி ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது எல்லாமே இருந்தால் தான்
அது சரியாக நடக்கும். ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த உணவுச் சங்கிலி சரியாக நடக்காது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு பறவைகள்லேருந்து விலங்குகள்லேருந்து இந்த உணப்பாம்புகள் எல்லாமே பறவைகள் எல்லாமே வர ஆரம்பித்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வனம் நிறைந்த வனக்காடாக மாறிடும். அப்போ குன்றா மணல் குன்றாக இருந்த அந்த இடம் வந்து இப்போ என்ன ஆகிடுது, நல்ல ஒரு வனப்பகுதியாக மாறத் தொடங்கிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவர் என்ன பண்ணுறார், நல்லா அழகாக சொல்கிறார். சரிங்களா, அப்போ இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் யார், அந்த ஒரு தனி மனிதர் தான் இல்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பறவைகள் இதெல்லாம் வர்றதுக்கு அந்த மரங்களை வளர்க்குறதுக்கு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதாவது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 30 வருடங்கள் அந்த காட்டை வளர்க்குறதுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா. அப்போ அவருடைய வாழ்க்கையில் கால் பங்கு நாட்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த காடு வளர்க்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு இதில் தெரியுது.